ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டாப் பெஸ்ட் ப்ரௌசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூகுள் க்ரோமு, ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன ப்ரௌசர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ எது செக்யூர் எது செக்யூர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேவ் ப்ரௌசர். ஸோ க்ரோமில் போய்ட்டு நான் ப்ரேவ் ப்ரௌசர்னு டவுன்லோட் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் மற்ற ப்ரௌசரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 3 times வந்து உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து வரவே வராது. ஸோ நீங்கள் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆட்ஸ் வந்து வருதுன்னா, இந்த ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆட்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது. ஆட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து பிளாக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது போக உங்களை யாராவது வந்து ட்ராக் பண்ணுறாங்களா இல்லை பேக்ரவுண்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுத்துரும். அடுத்த அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ ஹார்ம்ஃபுல் ஆட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் வெப்சைட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் பண்ணிவிடும். ஸோ தார் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் கேட் பண்ணிங்க, சேஃப் அண்ட் செக்யூர்ன்ட்டு. ஸோ அதே மாதிரியே தான் இதில் வந்து ப்ரைவசி வந்து பெஸ்ட்டாக வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனில் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இல்லை எந்த ஒரு செக்யூர்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பெஸ்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இப்போ இங்கே என்ன இருக்குது, ஸோ ஏதாவது ஒரு ரிவ்யூ போட்டிங்கன்னா அதுக்குண்டான அந்த ப்ரௌசரை பற்றி இல்லைனா வந்து அந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் ரிவ்யூ போட்டிங்கன்னா அதுக்குண்டான ரிவார்ட்ஸும் வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இருங்க, அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணது ட்ராக்கர்ஸ் எத்தனை இருக்குது, பேண்ட்வித் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கூகுள் க்ரோமில் நான் வந்து ஜஸ்ட்டு ஒன்று டைப் பண்ணுறேன், ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். ஸோ தமிழ் புக்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட்டுக்கு போகலாம், தமிழ் புக்ஸ் PDF. ஸோ இதில் பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஆடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட் வந்திருக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் ஆட் வந்திருக்கு. இதே நம்ம ப்ரேவ் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே இது சர்ச் பண்ணலாம், தமிழ் புக்ஸ் PDF. சேம் அதே ஃபஸ்ட்டு வெப்சைட்டு தமிழ் புக் PDF இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து வரல. இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை பிளாக் பண்ணுதா அப்படிங்கிற முதல் கொண்டு கூட அதில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆடு என்னால் ஸ்க்ரோல் பண்ணி வேஸ்ட் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எந்த ஒரு ஆடுமே வந்து எது ஆடு எது கண்ணன்னு சில பேத்துக்கெலாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ப்ரேவ் ப்ரௌசர் வந்து இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது இன்னொன்று சொன்ன பார்த்திங்களா, ஸோ ஏர்னிங்ஸு, ஸோ USD வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி எப்படி சொல்கிறோம், ரிவ்யூவோ ஒரு கண்டென்ட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேண்ட்வித் எவ்வளவு, 3 seconds டைம் வந்துருக்கு, ட்ராக்கர், ஆட்ஸு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து டைரெக்டாகவே இவங்க லீகலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே கிரிப்டோ கரன்சி, பைனமல்ஸு, அப்புறம் இப்போ நிறையா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா செட்டிங்ஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரிப்டோ கரன்சி எவ்வளோ ஏறுது, ஒரு ஷேர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ இதில் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விவால்டி, VIVALDI. ஸோ என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா, ஸோ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரௌசர்லேயும் வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு க்ரோமை நீங்கள் கம்பேர் பண்ண, இந்த க்ரோமை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதில் இருக்கிறது மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டேப்னா நெக்ஸ்ட் டேப்பில் என்ன இருக்கும் நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்க முடியும். பட் இந்த ப்ரௌசர் வந்து டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி அந்த படம் பார்த்துட்டு, ஸோ நீங்கள் சைடில் வந்து நீங்கள் இன்னொரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியே தான் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் நீங்கள் மல்டிபிள் ஒர்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது போக அந்த ப்ரௌசர் மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுக்கும், ட்ராக் யாராவது பேக்ரவுண்டில் பண்ணுறாங்கன்னா அதையும் உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லவ்வர்ஸுக்கு இந்த ப்ரௌசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இதிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இந்த ரெண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா, ஷேர் சேட்டு, இவ்வளோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு வெப் ப்ரௌசரை நீங்கள் சொல்லலாம்.
அப்புறம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கான கஸ்டம் ஷார்ட்கட்ஸையும் வந்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ டேப் ஓப்பன் ஆகணும்னா எனக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் சி இல்லை பி எழுதுனா எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு இருக்கலாம். கஸ்டம் ஷார்ட்கட்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் கலர் பாருங்கள், எந்தெந்த மாதிரிலாம் கலர் வேணுமோ நீங்கள் அப்படிலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் இங்கே பாருங்கள், அதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அது எந்த டேட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களால் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு நீங்கள் ஒரு டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பார்கிராஃப் போட்டு நீங்கள் எதை எப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டைமிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வைஸில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரியே இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. அது போக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து நீங்கள் இதில் தனியாக இன்ஸ்டால் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ இதிலே வந்து இவங்க நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜு. இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும், ஏன்னா விண்டோஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சாஃப்ட்வேருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேங்கிங் டிரான்சாக்ஷன், ஸோ எனக்கு செக்யூர்டு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரௌசர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் எல்லாமே வந்து பிளாக் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபுளாக உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மற்ற வெப் ப்ரௌசர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு செக்யூராக நடக்கும். அது போக இதில் வந்து கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் மற்றது கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பேரா ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் அன்வான்ட் வெப்சைட்குள்ளே போகிறவங்க கண்டிப்பாக இந்த வெப் ப்ரௌசர் பற்றி தெரியாமே இருக்காது, ஏன்னா விபிஎன் இதில் இன்பில்ட்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு விபிஎனையுமே வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள் பில்டின் விபிஎன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு வெப் ப்ரௌசர் இப்போ நார்மலாக கூகுள் க்ரோமில் இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எந்த வெப் ப்ரௌசர்லாம் ஓப்பன் ஆகலையோ அந்த ப்ரௌசர்ஸ் அந்த அதாவது அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்பிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அது போக இதில் ஷார்ட்கட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஷேர் சேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சைடில் வந்து டெம்ப்ளேட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேரெக்டாக அந்த வெப்சைட்ஸ்க்கு போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டார்க் மோடு லைட் மோடு அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒப்பேரா வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லீகல்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு அதில் ப்ரௌசர் யூஸ் பண்ணாததுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெஸ்ட்டு ஒப்பேராலையாக வந்து பார்த்திங்கன்னா கேமிங் வெப்சைட், ஃபஸ்ட்டு கேமிங் வெப்சைட்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஒப்பேரால மட்டும்தான். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமிங் லவ்வர்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார்வஸ் எனக்கு வந்து ப்ரௌசர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த வெப் ப்ரௌசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக கலர்ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் சாரி விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஆப்பிள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக டார் வெப்சைட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விடாது, இது அந்தளவுக்கு செக்யூரான ஒரு வெப்சைட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ செக்யூருக்காக மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் போவீங்க தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு அட்வான்டேஜஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இப்போ எப்படி நம்ம நார்மல் ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு ஐஃபோனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் ஸோ எல்லாமே இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அதில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதுவும் இல்லாமல் அதில் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரியே தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இதுக்காக நீங்கள் இந்த டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னடா எல்லா ப்ரௌசரும் சொல்லிட்டாங்க கூகுள் க்ரோம் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப்சைட்டே சொல்லலை அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வெப்சைட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வெப்சைட் ஃபஸ்ட்டு வெப்சைட் டாப் ஒனில் இருக்கிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சாரி டாப் ஒனில் இருக்கிற ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம் தான். ஸோ கூகுள் க்ரோம் கண்டிப்பாக எல்லா லேப்டாப்லேயுமே வந்து இருக்கும். ஏன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன்னா கூகுள் க்ரோம் தான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட்டு. ஸோ ஒரு நீங்கள் ஒரு காண்டாக்ட்ஸை சிங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்வேர்டை சிங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பேஜை வந்து நான் ஜூம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் தேடுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஸோ இந்தந்த ஆப்ஷன் இது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி கூகுள் க்ரோம் யாராவது யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கான பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வெப்சைட் பிரேவ் வெப்சைட் தான். ஸோ அவங்களுக்கான பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன ப்ரௌசரில் எது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ரௌசர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ்.